இன்றைக்கி நடந்த ஐபிஎல் மேட்ச்சில் ராஜஸ்தான் ராயல்ஸும் டெல்லி டேரபிள்ஸும் போதுனாங்க. இதில் முதல்ல பேட் பண்ணது ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி. வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா ரஹானே வந்து சூப்பராக விளாண்டார், 45 ரன். அதுக்கப்புறம் சாம்சங் 37, பட்லர் 29 ரன். என்ன ஆச்சுன்னா ஒரு 17 ஓவர் தாண்டி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பேட் வெதர்னால அதுக்கப்புறம் கேமை கண்டினியூ பண்ண முடியல. அதுக்கப்புறம் பொறுத்து பார்த்தாங்க. லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்ஸை ரெடியூஸ் பண்ணி டெல்லிக்கு வந்து எப்படி இலக்கு கொடுத்தாங்கன்னா 6 ஓவரில் 71 ரன் அடிக்கணும்னு சொல்லி இலக்கு வச்சாங்க. எப்பவுமே பார்த்தீங்கன்னா அந்த டர்க்வொர்த் லூயிஸ் மெத்தட்ங்கிறது ஒரு மேத்தமெட்டிக்கலான ஒரு விஷயந்தான். ஸோ சரியாக கனெக்ட் பண்ணவே முடியாது. இதுவே பார்த்தீங்கன்னா டெல்லி ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றமாக இருந்துச்சு. சரி, இருந்தாலும் விளையாட்டு ஆரம்பித்தாங்க. டெல்லி எவ்வளோ ட்ரை பண்ணாங்க, கடைசியில் பார்த்தீங்கன்னா 6 ஓவர் 60 ரன் அடிக்க முடிஞ்சு கடைசியாக ராஜஸ்தான் ராயல்ஸ் வின் பண்ண தான் அறிவிச்சாங்க. இப்போ என்னென்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வந்து அவங்க சொந்த கிரவுண்டான ஜெய்ப்பூரில் தொடர்ந்து 9வது மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. இது அவங்களோட டீமுக்கான ஒரு ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மொத்தம் 17 மேட்ச் ஐபிஎல்லில் டர்க்வொர்த் லூயிஸ் மெத்தட் பின்பற்றிருக்காங்க. அதில் பேட்டிங் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 23% வின்னிங் பெர்சன்டேஜ், மொத்தம் 4 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பேட்டிங் பார்த்தீங்கன்னா 76%, மொத்தம் 13 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ 2018 இந்த மேட்ச் தான் ஃபஸ்ட்டு மேட்ச் டர்க்வொர்த் லூயிஸ் மெத்தட் யூஸ் பண்ணுறது. பட் எதிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணவே வேணாம்ப்பா, கண்டிப்பாக வெதர் நல்லா இருந்தால் முழு மேட்சையும் பார்க்க ரசிகர்கள் ஆசைப்படுறாங்க அப்படின்னு நான் ஃபீல் பண்ணல, நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா டர்க்வொர்த் லூயிஸ் மெத்தடுங்கிறது ஒரு சரியாக கணக்கு பண்ண முடியாது, ரசிகர்களுக்கு எப்பவுமே ஏமாற்றம் தான் கொடுக்குது அப்படின்னு எல்லாம் ஃபீல் பண்ணுறாங்க. இது எப்படியோப்பா இன்றைக்கி மேட்ச்சில் ராஜஸ்தான் வின் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான்.